ஒரு கட்ட பார்வை கேட்டோம். சூர்யா சார் நீங்கள் கேள்வி அருமையான கேள்விதான், ஆனால் அதில் ஒரு தவறு இருக்குது. அது என்ன உங்கள் பார்வையில் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு சட்டம், இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு சட்டம்னு இஸ்லாமியர்களை மட்டும் ஏன் சேர்க்குறீங்க? இந்துக்களுக்கே எதிரான சட்டம் என்ன சொல்கிறீங்க? தமிழர்கள்லாம் யார் இந்துவில் வச்சுருக்கீங்களா நீக்கிட்டீங்களா? மோடி தான் அடிக்கடி எங்களை பார்த்து சொல்லுவார் எல்லாம் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசுகிறாங்கம்பார். சமீப காலமாக இப்போ அவர் எங்களை சீனாக்காரனோட சேர்த்து விட்டார். இப்போ எங்களை பார்த்தா இப்போ சீனாவுக்கு ராக்கெட் விட்ட கம்பெனியில் சேர்த்துருக்காரு. அதை இப்போ நாங்களாம் சீனாவுக்கு ராக்கெட் விட்டுக்கிட்டுருக்கோம். அதனால் அவர் தான் எங்களை வந்து பாகிஸ்தான் கூடயும் இது சீனா கூடயும் சேர்த்து விட்டார். நீங்கள் எப்படி இப்போ என்ன தமிழர்கள்லாம் இந்துக்களா இல்லை இலங்கை தமிழர்களா? இதோட சேர்த்து அது என்ன இலங்கை தமிழர்கள் தமிழர்களுக்கு எதிரான சட்டணி அவங்க வாயால் வராதா? ஏன் அந்த கேள்வியில் அதை சேர்த்துக்க மாட்டீங்களா? தமிழ்நாட்டில் இருந்து தமிழ்நாட்டில் ஐத்தமிழ்னு ஒரு சேனலில் நீங்களே தமிழர்களுக்கு எதிரான ஒரு சட்டத்தில் கையில் பிடிச்சிக்கிட்டு தமிழர்களுக்கு எதிரானது அப்படி இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு எதிரானதுங்கிறீங்களா இல்லை இலங்கை தமிழர்களுக்கு எதிரானதுங்கிறீங்க? இலங்கை தமிழர்கள்லாம் எங்கேருந்து போனாங்க? நம்மளோட தொப்புள்குடி உறவு தானே. இப்போ என்னோட தாத்தாலாம் இலங்கையில் இருக்கான், பர்மாவில் இருக்கான், எல்லா இடத்துலையும் இருக்கான். அவங்களாம் என்ன நம்ம சொல்கிறது? தமிழ் தானே சார் பேசுகிறேன், மொழி தானே சார், மொழி வாரியாக பிரிந்தது தானே சார் மாநிலங்கள். அப்போ மொழி தானே சார் எங்களுக்கு உயிர் நாடி, அப்போ அவன் தானே சார் எங்களுக்கு சொந்தம் உறவு எல்லாம். அப்போ இது தமிழர்களுக்கு எதிரான ஒன்று தானே. தமிழர்களுக்கு யார் இந்துக்கள் தானே. சரி, அங்கே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய முஸ்லீம் கண்ட்ரியில் சிறுபான்மையாக பாதிக்கப்பட்டிருக்க ஒரு 4 பேருக்கு பிரச்சனைனா அவங்க வரட்டும், நாங்கள் கொடுத்துட்றோம். அங்கே அவங்களுக்கு பெரும்பான்மைங்கிறதுனால அவங்களுக்கு பாதிப்பு வராதுன்னு நீங்கள் இல்லை. இலங்கையில் யார் யார் பெரும்பான்மை? பௌத்த மதம் தானே பெரும்பான்மை. அப்போ நம்ம அப்பாவி தமிழர்கள்லாம் எங்கே போனால்? ஏன் அவனுக்கு நீங்கள் குடியுரிமையை சேர்க்க வேண்டியதானே? சேர்த்தா என்ன சார் தப்பு? அப்போ இது வந்து தமிழர்களுக்கு எதிரான சட்டம் இல்லையா? தமிழர்களுக்கு துரோகம் பண்ணுற சட்டம் இல்லையா? இந்துக்களுக்கே இது துரோகம் பண்ணுற சட்டம் இல்லையா? அப்போ என்ன இந்து பட்டியலில் எங்களை வச்சுருக்கீங்களா இல்லை தூக்கி விட்டு போயிட்டீங்களா? நான் என்ன திரும்பி கேட்குறேன், காலம் போன கடைசியில் இப்போ என்ன உங்களுக்கு ஏன் துணிச்சல் இல்லையா ஆர்எஸ்எஸ்க்கு பிஜேபிக்கு? நான் ஏன் ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்கிறேன்னா அர்த்தத்தோடு சொல்கிறேன். காரணம் என்னென்னா ஆள்றது மோடி கிடையாது, ஆள்றது ஆர்எஸ்எஸ். புரியுதா இல்லையா? மோடிக்கு எப்பயோ வீசா அடித்து கொடுத்து வெளிநாட்டுக்கு அனுப்பி விட்டாங்க. அவர் உலகம் ஃபுல்லாக சுற்றிட்டு தான் இருப்பார். உள்ளே வர்றதுனா கூட ஆர்எஸ்எஸ்கிட்ட பர்மிஷன் வேணும் தான் உள்ளே வருவார். அதெல்லாம் கவர்மெண்ட் ரூல் பண்ணுறதே பார்க்கணும். அதுக்கு பின்னாடி அதெல்லாம் சார் நானும் சொல்கிறேன் சார். நான் என் பார்வையிலட தெளிவாக சொல்கிறேன். உண்மை பொய்யாங்கிறத உள்ளே புகுந்து நீங்கள் பாருங்கள். இப்போ எங்கள் அண்ணன் இருக்காரு, இதை தான் இந்த ஒற்றுமையை தான் நாங்கள் இந்தியா முழுக்க கேட்டுக்கிட்டு இருந்தோம். ராமரும் பாபரும் ஒரே இடத்துல உட்காந்துருக்கு. இதுக்கு தானே சண்டையேங்க. எங்க பார்த்தா பாபர் 2 சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. இல்லை இல்லை வந்துடுறேன் சார், நான் வந்துடுறேன் சார். நாங்கள் வந்து வேற வழி இல்லை சார். நாங்கள் இது வந்து மத ரீதியாக ஒரு மதத்துக்கு எதிரான ஒரு சட்டங்கள். எல்லா மதமும் ஒரே மதம். இங்கே உட்காந்துருக்க நான் யாரையும் ராமர் பாபர்லாம் பிரித்து பார்க்குற தமிழர்களாக பார்க்குறேன். இங்கே இருக்க எந்த முஸ்லீமை கூப்பிட்டு கேட்டாலும் நான் முதல்ல தமிழன் தான் சொல்லுவான், அதுக்கப்புறம் தான் நான் ஒரு இஸ்லாமியர்னு சொல்லுவான். அந்த உணர்வு பெற்றவர்கள். அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டு முதலமைச்சர் பகிரங்கமாக ஒரே நிமிடத்தில் அடித்து தூக்கி எறிஞ்சிட்டாரு. ஆதரிக்க மாட்டேன், அமுல்படுத்த மாட்டேன், முடிஞ்சதை போய் பண்ணி போடுறா வெளில போங்கடான்னு துவைச்சிட்டாரு. என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இப்போ நாங்கள் அமுல்படுத்த முடியாதுன்னா என்ன செய்ய முடியும் உங்களால்? எதை வேணாலும் கொண்டு வாங்களேன். இப்போ என்ன நீங்கள் ஏற்கனவே கொண்டு வர சட்டம்லாம் புனித சட்டமா? நீட்டு புனித சட்டமா? ஜிஎஸ்டி புனித சட்டமா? இல்லை நீங்கள் இது வரைக்கும் ஒரு 15-20 சட்டம் கொண்டு வந்தீங்களே, விவசாய சட்ட திருத்தம் கொண்டு வந்தீங்களா, அதெல்லாம் புனித சட்டமா? எல்லாமே நாட்டுக்கு துரோகம் பண்ணுற துரோகிகளான சட்டம் தான். புரியுதா இல்லையா? இதில் இந்த ஒரு சட்டம் ஏன் பயந்துக்கிட்டு நீங்கள் நடைமுறைப்படுத்தலை? முதல்ல அந்த வாதத்துக்கு வருவோமே. இது எப்போ சட்டம் நீங்கள் அமல் பாஸ் பண்ணீங்க? இங்கே இருக்கிற எடப்பாடி அவர் ஒரு தமிழன், பச்சை தமிழன், பச்சை துண்டு போட்ட விவசாயி. இந்த பச்சை துண்டு போட்ட விவசாயி தமிழன் 13 பேர் அங்கே இந்த சிஏக்கு ஆதரவாக ஓட்டு போட்ட தமிழன் தானே. இங்கே இருக்க எடப்பாடியே தமிழர்களுக்கு துரோகி தானே. இந்த சட்ட ரீதியா செயலாளராக இப்போ இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி சிஏஏ வந்து தமிழ்நாட்டிற்கு முஸ்லிம்களுக்கும் தமிழர்களுக்கும் பாதிப்பு நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் சார். கண் கட்ட பின்னால சூரிய நமஸ்காரம் என்ன சார்? இது ஆக்டை உனக்கு படிக்க தெரியல. தெரியுமா இந்திய காங்கிரஸ்காரன் இன்னைய வரைக்கும் திரிச்சுட்டு தான் இருக்கான். இந்திய ஒளியன் காங்கிரஸ்காரன் சொல்லியிருக்காரா? சொல்லுங்க. நாங்க ஏன் காங்கிரஸோட இருக்கோம்? ஒரே வார்த்தை, உனக்கு பிடிக்கலன்னா திணிக்க மாட்டோமா, விலை கொடுத்துருவான், நாங்கள் கூட இருக்கோம். இதான் பாலிசி. தேசிய கட்சி எல்லாம் ஒரே பார்வையில் தான் இருக்கும். தேசிய கட்சி ஒரே பார்வையில் இருக்கும் சார், நாங்கள் அதெல்லாம் வேணாம். இல்லை எங்களுக்கு தமிழனுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் இல்லை இந்திய அளவில் மத ரீதியாக மதசார்பற்ற ஒரு நாட்டில் ஒரு மதத்துக்காகவே ஏற்று ஒரு சட்டத்தை நீ கொண்டு வரேன்னு சொன்னால் இது பேர் மதசார்பற்ற நாடா? அந்த அந்த வரியை வச்சிருக்கீங்களா உயிரோட? அதே கொளுத்துட்டீங்க. அப்புறம் என்ன உங்கள்கிட்ட போய் ஜனநாயகத்தை பற்றி பேசுறது? ஒரு சகோதரன் ஒரு கருத்தை சொல்லிட்டார், அது கூடயே போக மாட்டேன். அது அவரோட பாலிசி, அவருக்கு அது பிடிச்சிருக்கு, அவரோட பாதுகாப்பு இருக்குது, அவருக்கு அவங்களுக்கு வேண்டியவங்க பேசிட்டோம். இப்போ இவருக்கு அது பிடிக்கல, இவர் எதிர்க்கிறாரு. ஏன் பார்வையில் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கும் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கும் இது எதிர்ப்பான ஒரு சட்டம். ஏன் நீங்கள் இவருக்கு பேசும்போது ஒரு வார்த்தை கேட்டீங்க, இதை என்ன உங்களுக்கு பாதிப்புன்னீங்களே? இங்கே இருக்கிற முஸ்லீமை கூப்பிட்டு ஐடி கார்டை கூப்பிட்டு கேட்குறான் இந்தியாவில் ஒரு பார்டரில் கேட்குறான். உங்கள் தாத்தாவோட ஐடி கார்டு இருக்கணும், உங்கள் தாத்தாவோட ரேஷன் கார்டு இருக்கணும், ஐடி கார்டு இருக்கணும். இங்கே அவனுக்கே ஐடி கார்டு இல்லை. கேளுங்க சார், உள்ளே போய் டீப்பாக பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாம் இருந்தால் உங்களுக்கு இங்கே அளவுடு. இவர் சொன்ன மாதிரி ஓட்டுக்காக அகதிகள் முகாம்லாம் சேர்க்க மாட்டான், அப்படியே நாடு கடத்தி வெளில கொண்டு விட்டுருவாங்க. இங்கே இருக்கிற இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு இம்மிடியேட்டாக நாடு கடத்தப்படுவார்கள். அதுக்கு இது மறைமுக சூசகம். அதுதான் அந்த பாலிசி. நான் கேட்குறேன், எதுக்கு இப்போ உனக்கு போகிற காலத்தில் எதுக்கு? என்ன காரணம் தெரியுமா? அவர் சொன்னார் பாருங்க, முழு அரசியல், வேற வழி கிடையாது. ராமரை கையில் எடுத்து வேலைக்கு ஆகல, பாபர்கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிட்டார். நான் தான் சொல்லிட்டேன், ரெண்டே வார்த்தை, நாங்க முடியாதுன்னு சொன்னா யூனியன் இஸ் லைக் ஆனியன். எங்க பேரறிஞர் அண்ணா சொன்ன மாதிரி உனக்கு என்னையா அதிகாரம் இருக்கு? எல்லா மாநிலமும் சேர்ந்தாதான் உனக்கு வெங்காயத்தை உரிச்சா உள்ள ஒன்றும் இல்லை. அதுக்கு அர்த்தம் தான், மாநிலங்கள் எல்லாம் நின்றுட்டா நீ அங்கே எந்த என்ன பண்ண முடியும் உன்னால? நாங்கள் நீ இவ்வளோ சொல்கிறீங்களே, உனக்கு முடிஞ்சா பண்ணிப்பார், உனக்கு அந்த அதிகாரமே இல்லைன்னு வரியை நிறுத்திட்டோன்னு சொன்னால் நீ என்ன பண்ண முடியும் உன்னால்? திரும்பி நான் கேட்குறேன், எவ்வளோ நீங்கள் ஆட முடியுமோ ஆடுங்க. 24 தேர்தல் முடிஞ்சு கொண்டு வந்த அத்தனை சட்டமும் ரத்தாகும், ரத்து செய்வோம், மாற்று கருத்து இல்லை. சூர்யா சார், உங்களுடைய நிறைவு கருத்து? யாரும் இந்தியர்கள்னே சொல்றதில்லை, ரொம்ப வருஷம் ஆச்சு சொல்லி. நீங்க கூட சொல்லுவீங்களான்னு எனக்கு தெரியல. இப்ப இந்து இந்துன்னு சொல்லுன்னு சொல்லி கொடுக்கறது RSS BJP. நாங்க இங்க தமிழர்கள்னு சொல்றோம். திமுக ஆட்சி கூட திராவிடர் மாடல் ஆட்சின்னு சொல்லு, அனைவருக்குமான ஆட்சின்னு சொல்லுன்னு சொல்றோம். இதான் இந்த ரெண்டு கட்சிக்கு உள்ள வித்தியாசம். செங்கோட்டையை திராவிட கோட்டையாக மாற்றுவோம். முதல்வர் மு.க. ஸ்டாலின்ங்கிறத காங்கிரஸ் ஓகே சொல்லி பிரதமர் மு.க. ஸ்டாலின் கூட மாற்றுவோம். அதுக்கான முயற்சியை எடுப்போம். நாடு நல்லா இருக்கட்டும். இந்த நாசமாக போன பிரிவினைவாதத்திலேருந்து விடுபடட்டும் எல்லாரும் இந்தியர்களா.